அம்மா இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பாருங்கள், 11th ஸ்டாண்டர்டில் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இது 1.4 யூனிட்மா. மெஷர்மெண்ட்னு சொல்லலாம். இது இதில் பாருங்கள், மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலு நமக்கு இருக்குதுங்கிறாங்க. நீங்கள் கடைக்கு போய் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலுமே இந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. கடைக்கு போய் நீங்கள் ஏதாவது ஒரு தக்காளி வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ் மாதிரி ஒரு பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டுருக்குறோம். அதே மாதிரி பில்டிங் கட்டுறது முதல் கொண்டு எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது தான் பார்த்திங்கன்னா லார்டு கெல்வின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா, when you can measure what you are speaking about and can express it in numbers, you know something about it. But when you cannot express it number, your knowledge is of a major and unsatisfactory kind. அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து எந்த அந்த லார்டு கெல்வின் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எதையை பற்றி நம்ம பேசணும்னு ஆசைப்படுறோமோ அதைய மெஷர் பண்ணி அது வந்து நம்பர்ஸால் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு நான் பண்ண முடியும். சப்போஸ் அப்படி சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து நம்மகிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் இந்த லார்டு கெல்வின் அப்படிங்கிற சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன பிளேஸ் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து மெஷர் பண்ணி இது சொல்ல முடியும், சார் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 4 feet இருக்குது சார், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 feet வருது சார் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ரஃபாக சொல்கிறேன் நான். இந்த கால்குலேஷனை நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளால் மெஷர்மெண்ட் சொல்ல முடியல இந்த சின்ன டாட்டுக்கு, அப்படின்னா அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறார் அவர். ஓகேவா? சரி, இதை தான் டெஃபினிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் சொல்கிறாங்க. குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்டு அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விச் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கிரைப் ஆர் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி அண்ட் எக்ஸட்ரா. அதாவது லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லா மூலமா தான் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் கொண்டு வர முடியுது. சரியா? இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லா மூலமா தான், ஃபிசிக்ஸில் ஒரு லா மூலமா இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம ஃபிசிக்ஸ் மூலிமா எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெரிவ்டு குவான்டிட்டிஸ். ரெண்டு வகையான குவான்டிஸ் இருக்குது ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில். அதாவது ஃபிசிக்கலில் வந்து சில லாஸ் யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மூலிமா நம்ம இந்த லென்த்து, மாஸு, டைமு, ஃபோர்ஸு, எனர்ஜி எல்லாம் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதில் 2 types இருக்குதுங்கிறாங்கம்மா. ஒன்று பாருங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ஓகேவா? இன்னொன்று என்ன சார் அப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மூலிமா நம்ம டெரைவ் பண்ணதாக இருக்குமா, அது வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இன்னொன்று வந்து டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இந்த ரெண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாமா? இப்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸ், டைம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு, டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு ஒரு 7 types இருக்குதுமா.
அந்த ஏழையுமே நீங்கள் நம்ம ஸ்கூல் நம்மளுடைய புக்ஸை கொடுத்துருப்பாங்க, டேப்லெசன் 1.2 கொடுத்துருப்பாங்க, அந்த ஏழையும் தரவு பண்ணோம் நம்ம. ஸோ இதெல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதில் பாருங்கள், லென்த்துனா என்ன, அது யூனிட் என்ன, அது சிம்பிள் என்ன, அது டெஃபினேஷன் என்ன, அதே மாதிரி மாஸுக்கு, டைமுக்கு, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் டெரிவேட் குவான்டிட்டிஸ்க்கு. டெரிவேட் குவான்டிட்டிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வந்து பார்த்தோம்னா இது மூணு வந்துருச்சு நமக்கு. டெரிவேட் குவான்டிஸ்லாம் நான் ரெண்டு மூணு எழுதி காட்டுறேன் உனக்கு பாருங்கள். ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, இதெல்லாமே பார்த்தோம்னா இந்த டெரிவேட் குவான்டிட்டிஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இதையும் வந்து பார்த்தோம்னா ஒரு டேப்லேஷன் கொடுத்து அதில் அதனுடைய ஃபார்முலாஸ்லாம் கொடுத்து அதனுடைய யூனிட்லாம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்கம்மா. அதையும் நான் வந்து 1.3 டேப்லேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நான் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேட்டுக்கலாம் நீங்கள்.